அவருடைய நாமத்தின் வல்லமை நாளை நடைபெறும்படியாக, எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்படியாக எல்லாரும் வணக்கம். எனக்கு அன்பான ஏஞ்சல் டிவி நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். Greetings to all you dear viewers of Angel TV in the matchless name of our Lord and Savior Jesus Christ. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே சதா காலம் துதியும் கனமும் மகிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. Let all glory, honor and praise be unto the Lord Most High now and forevermore. தேவ மனிதனும் தீர்க்கதரிசியுமான நம் அன்புக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி உரித்தாவதாக. I offer my heartfelt gratitude to our dear brother சாது சுந்தர் செல்வராஜ். அன்பான நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. Dearly beloved, may the Lord Jesus Christ bless each and every one of you. நாம் சங்கீத புத்தகத்திலிருந்து தியானம் பண்ணிக்கொண்டே வருகிறோம். We are continuously meditating from the book of Psalm. இன்றைக்கும் சங்கீதம் 8:9 கொஞ்ச நேரம் நாம் வேதத்தை ஆராய போகிறோம். Even today for few minutes we are going to meditate from Psalm 8 verse 9. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. O Lord our Lord, how excellent is your name in all the earth. இங்கே தாவீது கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தை குறிப்பிடுகிறார். And here David refers to the greatness of the name of the Lord. நமது தேவாதி தேவனுக்கு தான் எத்தனை நாமங்கள் உண்டு. How many names does the Lord our God have? அவருடைய நாமத்தை தியானிக்க வேண்டுமானால் அதற்கே ஒரு தனி நேரத்தை ஒதுக்கி பல காலங்கள் தியானிக்கலாம். If we take time to meditate upon the names of the Lord, it will take so many days and it will take so many hours to meditate upon it. அவருடைய நாமத்தை தியானிக்க தியானிக்க நம்மை அறியாமல் நமக்குள்ளே ஓர் எழுச்சி உண்டாகும். The more we continue to meditate upon the names of the Lord, the more we will be revived within us. அவருடைய நாமத்தை பாட 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 நம் உள்ளம் ஆனந்தத்தால் துள்ளும். The more we sing about the name of the Lord, our hearts will be filled with joy. அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியை செலுத்த 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 நமக்கு ஆரோக்கியம் இறங்கிக் கொண்டே இருக்கும். The more we give glory to the name of the Lord, the more health and strength we will receive. இன்றைக்கும் நமக்கு இருக்கிற குறுகிய நேரத்தில் ஒரு சில நாமங்களை நாம் பார்க்கத்தான் போகிறோம். In the few minutes that we have, we are going to meditate upon few names of the Lord. நெகேமியா புத்தகம் 9 அதிகாரம் 5 வாக்கியத்திலே இப்படியாக அவருடைய நாமத்தை குறித்து வர்ணிக்கிறார் தீர்க்கதரிசி. பின்பு லேவியரான யெஷுவா, கத்மியல், பானியா, அசப்னியா, செரபியா, ஒத்தியா, செப்பனியா, பெத்தக்கியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான உம்முடைய மகிமை உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The prophet describes about the name of the Lord like this in Nehemiah chapter 9 verse 5. And the Levites, Jeshua, Kadmiel, Benai, Ashabiniah, Serubiah, Ujiah, Shabaniah and Petahiah said, Stand up and bless the Lord your God forever and ever. Blessed be your glorious name which is exalted above all blessing and praise. மகிமை உள்ள நாமம் என்று நெகேமியா குறிப்பிடுகிறார். Now Nehemiah describes that his name is a glorious name. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற போது அவர் மகிமையில் வாசம் பண்ணுகிறவர். அந்த மகிமைக்கே அவர்தான் சொந்தக்காரர் என்று சொல்வேனே ஆனால் மிகையாகாது. Yes, my dearly beloved ones, when we describe about the name of the Lord, His name is filled with glory because He is the example for glory.
மகிமை 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 என்று சொல்லி இரவும் பகலும் தூதர்கள் அவரை போற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். Day and night, the angels praise the Lord by saying, Glory, glory, glory unto the Lord. அத்தனை மகிமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது, அது பேரானந்தமாக மாறுகிறது. And if you and I can say that we are the children of the most high, glorious God, how glorious it is for us. உபாகமம் 28:58-இலே மோசே என்ற தீர்க்கன் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். In Deuteronomy chapter 28 verse 58, Moses the prophet says like this. உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு, that you may fear this glorious and awesome name, the Lord your God. மகிமையும் பயங்கரமுமான நாமம் கர்த்தாதி கர்த்தருடைய நாமம். The name of the Lord is glorious and awesome. இரண்டாவதாக அவருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க நாமம். And secondly, the name of the Lord is to be praised. சங்கீதங்களின் புத்தகம் 113 சங்கீதம் 2:3 அப்படி சொல்கிறது. Psalm 113 verse 2 and 3 says so. இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படக் கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. Blessed be the name of the Lord from this time forth and forevermore. From the rising of the sun to its going down, the Lord's name is to be praised. கர்த்தருடைய நாமத்தை எப்பொழுதும் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க நமக்கு கட்டளை பிறந்திருக்கிறது. Now we have the commandment that we need to praise the name of the Lord at all time. எல்லாவற்றுக்கும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்வதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். The greatest privilege that the Lord God has granted unto us is that we need to praise the Lord at all times for everything. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகள் எபேசியருக்கு எழுதும் பொழுது 5:20 வாக்கியத்தில் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். And this is what Paul the apostle, when he writes to the Ephesians, he writes this way in Ephesians chapter 5 verse 20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. Giving thanks always for all things to God the Father in the name of our Lord Jesus Christ. எல்லாவற்றுக்காக என்று சொல்லும் பொழுது நம் நினைவுக்குள் ஒருவர் வருவார், அவர்தான் பக்தனாகிய யோபு. And when we think about this, then there is a person who comes to our mind and he is the man of God, Job. அவர் பாருங்க, எல்லாவற்றையும் இழந்துட்டார். சொத்து போகட்டும், மிருக ராசிகள் எல்லாம் கூட போகட்டும், ஆனா சொந்த பிள்ளைகளும் போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் அவர் பாருங்களேன், இந்த வேத வார்த்தையின்படியாக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிய இந்த உப்பு நிகரற்ற நீதிமானை போல யாரை நாம் பார்க்க முடியும்? And when we look into the life of this wonderful man Job, here we find that he lost everything. Keep aside the loss of his treasures, the loss of all his belongings and wealth. But on top of it, he lost all of his family, his all his beloved children. But here is what he says, and he says, Blessed be the Lord, God of the Father, who had blessed me with everything, who has given me and who has taken everything away from me. இதை நாம் பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். Now we need practice this every day. நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வரும் பொழுது எப்படி கர்த்தரை போற்றுகிறோமோ அதுபோல தீமை என்று ஒன்று வந்தாலும் கூட கர்த்தரை போற்றுவதற்கு நாம் பழக வேண்டும். We need to practice that whenever we know to praise the Lord when we receive good from him, we also need to praise him when we have something bad in our lives. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தில் கூட நாம் அதை கண்டிருக்கிறோம். We have also witnessed this in the death of the Lord Jesus Christ on the cross. 7 வார்த்தைகளில் 3 முறை அவர் பிதாவாகிய தேவனை கனப்படுத்துகிறார். In the 7 words that he spoke, in 3 of that he is glorifying God. முதலாவது வார்த்தையில் பிதாவே என்று அழைக்கிறார். And in the first phrase that he spoke, he said, Father. கடைசி வார்த்தையில் பிதாவே
உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று முடிக்கிறார். And in the last words that he spoke, he finishes his life by saying, Father, into your hands I commit my spirit. இந்த ஏழு வார்த்தைகளுக்கும் மைய வார்த்தையான நான்காவது வார்த்தையிலே என் தேவனே என்று அழைக்கிறார். And in the center of the seven words that he spoke, in the fourth verse he says, My God, my God. இவ்வளவு அடிபட்டு இவ்வளவு ரத்தம் போய் இவ்வளவு வேதனைக்கு மத்தியிலே தனது பிதாவாகிய தேவனை அவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை காணும் பொழுது பவுல் சொன்னதுதான் நம் நினைவுக்கு வருகிறது, எல்லாவற்றுக்காக எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். In the midst of all the gruesome suffering and agony that he was going through, In the midst of it, when he says, my Lord, and when he glorifies God, we remember what Paul said by saying, give thanks to God in everything. அவருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க நாமம். For his name is blessed and to be praised. மூன்றாவது அவருக்கு இன்னொரு நாமம் உண்டு. And thirdly, there is one more name. நீதிமொழிகள் 18:10 அப்படி சொல்கிறது. Proverbs 18:10 says so. கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். The name of the Lord is a strong tower. The righteous run into it and are safe. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஜீவியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, நீதிமான். My dearly beloved children of God, when you know the name of the Lord and when you live a life fearing the name of the Lord, there is a name that is given to you. You are called the righteousness of God. அந்த நீதிமான் என்று சொல்லப்படுகிற எவராலும் அவர்கள் பலத்த துருகமாகிய கர்த்தருடைய நாமத்திற்குள் சென்று விட்டாலே சுகம் வந்து விடுகிறது. Each and every person who is called to be righteous, they receive safety if they are able to run into the name of the Lord. இந்த செய்தியை நான் தயாரித்து பதிவு செய்வதற்கு வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு அன்பான சகோதரி தன்னுடைய சரீரத்தின் வேதனையின் மத்தியில் எங்களை சந்திக்க வந்தார்கள். And while I was preparing this message, in between, there was a wonderful sister who came to meet us for prayers because of the bodily infection that she was going through. சொந்தக்காரர்கள் குடும்பத்தார் எல்லாம் கூட வந்திருந்தார்கள். அப்பொழுது மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும், அவர்களுடைய சரீரத்தை முழுமையாக சோதித்து பார்க்க வேண்டும் என்று அவர்களிடம் சொன்னார்களாம். அதை கேட்டுவிட்டு அந்த சகோதரி சொன்னார்கள், அதெல்லாம் இருக்கட்டும், முதல் நான் ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போய் நான் ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு தான் மற்ற காரியங்கள் எல்லாம் பண்ணுவேன். So now all of her family members had insisted that she had to be taken for a thorough body checkup. But before that, she insisted that she wanted to go for a prayer even before she could go for a checkup. நாங்களும் சொன்னோம், சிஸ்டர் ஒரு ஹோல் பாடி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது, தப்பு ஒன்றும் இல்லை. ஆமாம்மா பாஸ்டர்யா பாஸ்டர்மா, அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் முதல் நான் கர்த்தருடைய பாதத்தில் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அது போதும் என்றார்கள். Then immediately the sister said, Pastor, that is right, that I need to go for a checkup. But before that, I want to be prayed by you all. So I'm coming for prayers. இதை தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அந்த நாமம் பலத்தது, அதற்குள் ஓடி வந்துட்டா நான் சுகமாயிடுவேன்றது இந்த பரிசுத்தவானின் நம்பிக்கை போல நமது நம்பிக்கையும் அப்படியாக இருக்கட்டுமே. And just like this man of God had the faith and belief in the name of the Lord, that the name of the Lord is a strong tower, and if we run into it, we will be saved. Let us also add the same kind of belief in our lives. அடுத்து கர்த்தருக்கு இன்னொரு நாமம் உண்டு, அது மகத்துவமான நாமம். Nextly, there is one more name for the Lord, and that name is great. மல்கியா 1:11 வாக்கியத்தில் அப்படி வாசிக்கின்றோம். This is what we read in Malachi chapter 1 verse 11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். For from the rising of the sun even to its going down, My name shall be great among the Gentiles. In every place incense shall be offered to my name,
and a pure offering, for my name shall be great among the nations, says the Lord of hosts. Ezekiel 36:23-ilum avarude naamathai kurithu appadi dhaan sollapattirukkirathu. The same thing we read about the name of the Lord in Ezekiel chapter 36 verse 23. பிலிப்பி 2:9-11 வரைக்கும் உள்ள வசனங்களில் வாசிக்கும் பொழுது பவுலடிகள் அவர் நாமத்தை பற்றி அழகாக எழுதியிருக்கின்றார். When you read Philippians chapter 2 verse beginning from 9 to 11, here Paul the apostle describes well about the name of the Lord. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று அங்கே அவர் சொல்கிறார். And there he says that he has a name that is above every other name. ஆம்பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவருடைய நாமத்திற்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் முடங்கத்தான் வேண்டும். Yes, my dearly beloved ones, every knee has to bow before the name of the Lord whom you and I worship. ஆம், அந்த நாமத்தின் பிள்ளைகளாக நாம் இருப்பதினாலே கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். அந்த நாமத்தை சொல்ல 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 அவர் எவ்வளவு மகிமை மகத்துவமானவர் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். Yes, the more we honor the name of the Lord, the more the Lord God reveals the glory that is in his name to us. ஏசாயா 57:15 கர்த்தருக்கு இன்னொரு நாமம் இருக்கிறதை தீர்க்கன் எழுதி வைத்திருக்கிறார். In Isaiah chapter 57 verse 15, the prophet says that there was one more name to the Lord our God. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாக்கிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கொண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். For thus says the high and lofty one who inhabits eternity, whose name is holy, I dwell in the high and holy place with them who has a contrite and humble spirit, to revive the spirit of the humble and to revive the heart of the contrite ones. இதையே தான் ஏசாயா 29:23 வாசிக்கின்றோம். The same thing we read in Isaiah chapter 29 verse 23. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சீஷர்கள் வந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்திலும் இப்படித்தான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். And when the disciples come and ask the Lord as to how they need to pray, this is what he teaches unto them. மத்தேயு 6:9 வாசிக்கின்றோம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. In Matthew chapter 6 verse 9 we read, in this manner therefore pray, our Father in heaven, hallowed be your name. லேவி ராகம 22:2 அப்படி வாசிக்கிறோம், என் பரிசுத்த நாமத்தை என்ற ஆண்டவர் சொல்கிறதே. In Leviticus chapter 22 verse 2 we read that you shall worship my holy name. அடுத்து அவருடைய நாமம் மனம் திரும்புதலுக்கு உரிய நாமம். And nextly, his name is for repentance. லூக்கா 24:47 வாசிக்கின்றோம். We read about this in Luke chapter 24 verse 47. அன்றைய மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. And that repentance and remission of sins should be preached in his name to all nations beginning from Jerusalem. யோவான் 13:13-14 அவருடைய நாமம் எதை கேட்டாலும் அருளுகின்ற நாமம் என்று வாசிக்கின்றோம். In John chapter 14 verse 13 and 14 we read that his name is a name that gives anything that we ask in his name. அப்போஸ்தல நடபடிகள் 3:6-8 வசனங்களிலும் 16 வசனத்திலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தினாலே சுகம் கிடைக்கும், சுகம் அருளும் நாமம். In Acts chapter 3 verse beginning from 6 to 8 and then in verse 16 we read that his name is a name that gives healing. அப்போஸ்தல நடபடிகள் 16:16-18 வாசிக்கும் பொழுது பொல்லாத ஆவிகளை துரத்தும் நாமம். Acts chapter 16 verse beginning from 16 to 18, his name is a name that cast away all the demons. யோவான் 20:31 வாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை அருளும் நாமம் என்று பார்க்கின்றோம். In John chapter 20 verse 31 we read that his name is a name that gives eternal life. அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் இப்பொழுது பெற்றுக்கொள்ள போகிறோம். Today we are going to receive whatever we ask in his name. அதைதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. And this is what the psalmist says, O Lord our God, how excellent is your name in all the earth.
கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். Let us close our eyes and look unto the Lord in prayer. பரிசுத்தமுள்ள எங்கள் தந்தையே, உம்முடைய மகிமை உள்ள நாமத்திற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். Most holy God, we thank you for your glorious name. ஸ்தோத்திரிக்க துதிக்கப்படத்தக்க உம்முடைய நாமத்திற்கு நன்றி சொல்கிறோம். Father, we praise your name that is to be glorified and praised. பலத்த துருகமான உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். Lord, we praise your name that is a strong tower. உம்முடைய மகத்துவமான நாமத்தை போற்றுகிறோம். Lord, we lift up your glorious name. பரிசுத்தர் என்கிற உம்முடைய நாமத்திற்கு நன்றி சொல்கிறோம். Lord, we thank your name that is holy. மனம் திரும்புவதற்கும் நாமத்தை தவிர வேறு வழி இல்லப்பா. For there is no other way than your name for repentance, Lord. எதை கேட்டாலும் அருளுகிற உம்முடைய நாமத்திலே நாங்கள் இப்பொழுது சுகத்தை கேட்கின்றோம். Lord, we come to your name that gives anything. Father, we ask for healing. உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா மந்திர தந்திர கட்டுகளிலிருந்து விடுதலை தரும்படிக்கு பொல்லாத ஆவிகளை துரத்தும் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். In the mighty name of Jesus that cast out all demons, we command every demons to depart from your children right now. நித்திய ஜீவனை அருளுகிற உம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Lord, we thank you for the eternal life that your name gives. உம்முடைய நாமத்தினாலே ஜெயத்தை எடுக்கிறோம். Father, we take victory through your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus Master's name. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless each and every one of you abundantly. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் எந்த திருச்சபைக்கும் ஆராதனைகளுக்கு கலந்து கொள்ள போகாமல் இருப்பீர்களானால் எமது திருச்சபையில் நடைபெறும் ஆராதனைகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் உண்டு. ஞாயிறு தோறும் காலை முதல் ஆராதனை 6 மணிக்கும், ரெண்டாம் ஆராதனை 8 மணிக்கும், மூன்றாவதாக ஒரு ஆராதனை நமது ஏஞ்சல் டிவியில் 9 மணிக்கும் உண்டு. இந்த ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறும் பொழுது நாம் எல்லாவரும் ஒன்றாக இணைந்து நன்றாக தேவனை துதிப்போம், தேவனுடைய வார்த்தையை கேட்போம். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு, நாட்டுக்காக, தேசத்திற்காக, பிறருக்காக, பிரச்சனையில் உள்ளவர்களுக்காக மன்றாடுவதற்கு அது பேருதவியாக இருக்கும். உங்களை அன்போடு நானும் என் குடும்பத்தாரும் என் உடன் ஊழியர்களும் சபையாரும் சந்திக்க ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு திரையில் வரும் தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மின் அஞ்சல்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். பாருங்கள், நாம் ஒன்றாக இணைந்து கர்த்தரை நன்றாக தொழுது. Thank you, dear viewers, for joining us in this today's broadcast. We completely believe that you were thoroughly blessed. As the psalmist declares, I was glad when they said to me, come to the house of the Lord. We gladly invite you if you are in Chennai and looking out for a place to worship the Lord, or if you happen to visit Chennai, we invite you to join with us in our Friday fasting prayer that happens at 10 a.m. in the morning, and our weekly Sunday services at 6 a.m. and our second service at 8 a.m. And we also have a special 9 o'clock Angel TV Sunday service broadcast, which you can also watch on our YouTube and Facebook. So we invite you to come join with the saints of God in worshiping our living God, in praying for our nations, for the cities of the world, and for our neighborhood, and for every beloved ones beloved to you. What a joy it is whenever we gather together in the house of the Lord. So we invite you to come and experience that same joy and gladness. Come join with us in celebrating the goodness of God.